Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்க வீட்டு குத்து எங்க வீட்டு குத்து இல்ல 50 மில்லியனை தாண்டி பரபரப்பா பறந்து போயிட்டு இருக்க அந்த அரபிக் குத்து பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அனிருத் பாட்டை பத்தி கேட்கவா வேணும், சும்மா அடிச்சு தெறிக்க விட்டுருக்காப்ல. என்ன அடிங்கிறீங்க, நல்ல காப்பி அடிச்சிருக்காப்ல. ஸ்கூல் பசங்க எல்லாம் முன்னாடி இருக்க பையனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி நம்ம அனிருத் எல்லா பாட்டுல உள்ள டியூனையும் எடுத்து அவர் பாட்டு குத்து குத்துன்னு குத்தி வச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, முன்னாடி இருக்கவன் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னே வேற. என்ன இது தெரியாம நம்ம அனிருத் அரபி குத்து, அந்த குத்து, இந்த குத்துன்னு குத்து குத்துன்னு குத்தி வச்சிருக்காரு. இப்படி வசனம் ஆடிக்கிட்டாரு, என்ன கொடுமை. அனிருத் பாட்டு என்னமோ ஃபர்ஸ்ட் லிரிக் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் பாட்டை கடைசி வரைக்கும் பாக்குறேன். தமிழ் வார்த்தைகள்லாம் எண்ணி பாக்குற அளவுலதான் இருக்குது. பாட்டு ஃபுல்லாவே அரபிக் லாங்குவேஜும் தமிழ் லாங்குவேஜும் மிக்ஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி அவர் பாட்டு ஜிப்ரேஷ் லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த பாட்டு கண்டிப்பா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும், ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் ஜிப்ரேஷ் லாங்குவேஜ்ல என்னதான் பண்ணாத்திட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு எழுதுறதுக்காகவே கல்ஃப் கண்ட்ரில இருந்து யாரையாவது இறக்கி இருப்பாங்களோ, இல்ல உள்ளூர்ல அரபிக் லாங்குவேஜ் தெரிஞ்ச யாரையாவது வச்சு எழுதிருப்பாங்களோன்னு பார்த்தா கடைசியில நம்ம எஸ்கே தான் லிரிசிஸ்டா. இது தெரியாம போச்சு, சைக்கிள் கேப்ல நம்ம எஸ்கே அரபிக் லாங்குவேஜ்ல டாக்டர் கோட்டை வாங்கிட்டார் போல. கொஞ்சம் அவர் ஆங்கரா இருந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய பேசிருக்காரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்படி என்னடா இருக்கு இந்த பாட்டுல 50 மில்லியன் போற அளவுக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஆக்டர் விஜயோட பாட்டு ஒரு சில வார்த்தை புரியாம இருக்கும், ஆனா இந்த பாட்டுல ஃபுல்லாவே புரியலப்பா. எஸ்கே வந்து கமல் ஃபேன், இந்த பாட்டுல நிரூபிக்கணும். கமல் புரியாமலே பேசிட்டு இருப்பாரு, இவரு புரியாமலே பாட்டுல எழுதி வச்சுட்டாரு. அரபிக்குத்து பாட்டு எந்தெந்த பாட்டோட எல்லாம் ஒத்து போகுதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க. விஜய் ஹேட்டர்ஸ், அனிருத் ஹேட்டர்ஸ், இப்படி பல கேங் சேர்ந்து வேலை செய்யறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. முதல் பாட்டு என்னன்னா, வாரி 2 படத்துல வர ரவுடி பேபி சாங் தான். நம்ம யுவன் சங்கர் ராஜா போட்ட மியூசிக்ல மொத பிட்டை மட்டும் அப்படியே நம்மால அலைக்க தூக்கி யூஸ் பண்ணிட்டாப்ல. வில்லுக்கு ஒரு அர்ஜுன்ங்கிற மாதிரி டைரக்ஷன்ல நம்ம அட்லி அட்ட காப்பி அடிக்கிற மாதிரி மியூசிக்ல நம்ம அனிருத் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அடுத்து எந்த பாட்டோட ஒத்து போகுதுன்னா, சூரியன் படத்துல கவுண்டமணிய பூமிதிக்கு கூட்டிட்டு போவாங்க. போன ஜென்மத்துல அனிருத் எதுவும் பார்ல வேலை செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன். சரி, இது கூட பரவாயில்ல, தமிழ்ல ஏதோ ஒரு பாட்டை பார்த்து காப்பி அடிச்சோம். ஹிந்தியில கூட ஏதோ ஒரு பாட்டு இதே மாதிரி இருக்கான், தீவானா ஹூம் தீவானா. தீவானா ஹூம் தீவானா, யார் காஹூ மே தீவானா, தீவானா ஹூம் சாய்கா தீவானா ஹூம், ராமரே முக மேலே அந்தர, ராமரே முக மேலே, ராமரே முக மேலே அந்தர, ராமரே முக மேலே. பாரு எகிறதி இங்க விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே.
இந்த பாட்டை பார்க்கறதுக்காகவே நிறைய கேங் இருக்காங்க. ஒரு கேங் என்னன்னா அனிருத் ஒரு புது பாட்டு போட்டிருக்காரேன்னு பார்க்க வராங்க. இன்னொரு கேங் என்னன்னா நில்சன் அனிருத் எஸ்கே இந்த மூணு பேரும் சேர்ந்திருக்காங்களேன்னு பார்க்க வராங்க. இன்னொரு கேங் என்னன்னா நம்ம சிங்கர் ஜொனிட்டா ஆண்டியை பாக்குறதுக்குன்னே வராங்க, ஜொல்லு கேங். கடைசியா நம்ம பேபி டால் பூஜாவை பாக்குறதுக்காக வராங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த பாட்டை சுத்தி பறந்து விரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரப்போ கேட்குற மாதிரி நல்லா தான் இருக்கும், ஆனால் பின்னாடி போக போக எப்போதும் கேட்குற மாதிரி எவர்கிரீனாக இருக்கிறதில்ல, வாய்ப்பே இல்லை. சிவகார்த்திகேயனுக்குள்ளே இவ்வளோ திறமை ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாமே போயிடுச்சு. இந்த பாட்டில் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரே. எஸ்கே ஒரு காலத்தில் வாழைப்பழத்துக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. வாழைப்பழம் அப்படின்னு சொன்னவங்க உட்காந்துக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப நாள் ஆயிருக்கும் போலையே பழம். இப்போ அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேரும் மீம்ஸ் போட்டு அவருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. கடைசியில இந்த படத்துக்குன்னு தனி ப்ரமோஷன் தேவையே இல்லை, இந்த பாட்டுக்கு வந்த கான்ட்ரவர்சியே போதும். நெல்சன் எதிர்பார்த்திருந்திருக்கவே மாட்டாரு இந்த மாதிரி அரபி குத்து பாட்டு படத்துக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு. அனிருத்தே யோசிச்சுட்டு இருப்பாரு, நம்ம ரெண்டு மூணு பாட்டை தானே காப்பி அடிச்சோம், இவனுங்க என்ன பெரிய லிஸ்டே போட்டு கொண்டு வரானுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நோட் பண்ணி வைங்க, அடுத்தடுத்து இறக்குவோம். அட, மியூசிக்கை தான் காப்பி அடிச்சிங்க, டான்ஸ் ஸ்டெப்பும் காப்பியா, அதுவும் நம்ம புஷ்பா படத்தோட காப்பி. கொரோனா மாதிரி அனிருத் கிட்ட இருந்து டான்ஸ் மாஸ்டர் வரைக்கும் பரவி இருக்கு. படமா அது ஒழுங்கா இருக்கான்னு தெரியல, அது வந்தாதான் தெரியும். அட, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஒரு அரசியல் கட்சியோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இருந்து ட்வீட் பண்ணு வந்திருக்கு. விஜய் இந்த பாட்டுல போட்டிருக்க டாலர் செயின்ல சிலுவ சிம்பிள் இருக்குதான். நம்ம கண்ணுக்குல அது ஆங்கர் மாதிரி தான் தெரியுது, பட் அவர் கண்ணுக்கு அது சிலுவ மாதிரி தெரியுது போல. மத சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு, இது இப்படி பிரச்சாரம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் பத்தி கான்ட்ரவர்சி ஏதாவது பண்ணா ஃபேமஸ் ஆயிடலாங்கிறது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. எதை வச்சுனாலும் அரசியல் பண்ணலாங்கிறதுக்கு இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒன்றும் அனிருத்துக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லை, இந்த மாதிரி பல கேஸுகளை பார்த்துருக்காரு. கோலமாவு கோகிலா படத்துல கூட எனக்கு இப்ப கல்யாண வயசுதான் வந்துருச்சு, அந்த பாட்டை கூட ஏதோ ஒரு இங்கிலீஷ் சாங்கோட ட்ராக் அப்படி காப்பி பண்ணி போட்டிருக்காரு. நம்ம யூடியூப் சும்மா விடுமா, கப்புன்னு பிடிச்சி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிடுச்சு. இந்த மாதிரி பல அவமானங்களையும் தொடச்சி போட்டு நம்மளுக்காக மறுபடியும் அரபி குத்து போட்டு சும்மா கெஸ்டா நிக்கிறாரு. ஒரு பாட்டோட ஃபுல் ட்ராக்கா எடுத்து அப்படியே போட்டாதானே கண்டுபிடிப்பாங்க. நம்ம தான் பல பாட்டோட முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோமே, எப்படி கண்டுபிடிப்பாங்க நம்மள? நம்ம எந்த பாட்டில இருந்து மிக்ஸ் பண்ணி போட்டோன்னு நம்மளுக்கே மறக்க வச்சிருவாங்க போலே. எவன் என்னத்த காப்பி அடிச்சானே, நம்ம குளிர்காய்வோன்னு எல்லா அதுங்களும் ரீல்ஸா போட்டு தள்ளுதுங்க. எது எப்படியோ விஜய் ஃபேன்ஸுக்கு நல்ல இது ஒரு வேட்டை தான். படமா அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம்.